தென்காசி ஜவான் நலசங்கத்தின் சார்பில் தென்காசி மாவட்ட ஆட்சியர் திரு கோபால சுந்தரராஜ் அவர்களிடம் கோரிக்கை மனு ஒன்று அளிக்கப்பட்டது. அம்மனுவில் நிலையான இராணுவ கேன்டீன், இராணுவத்தினர் நல இயக்கம் மற்றும் இராணுவத்தினர் மருத்துவமனை அமையும் வரை தற்காலிகமாக மேலே கூறப்பட்ட அமைப்புகளை காலியாக உள்ள தென்காசி தாலுகா அலுவலகத்தில் நடத்தி தர வேண்டியும் கோரிக்கை விடுத்தனர். தென்காசி மாவட்டத்தில் நாங்கள் புதிதாக அமைக்கப்பட்ட தென்காசி ஜவான்ஸ் என்ற இராணுவ வீரர்களுக்கான நலச்சங்க அமைப்பான சங்கத்தின் சார்பில் நாங்கள் இங்கே வந்துள்ளோம். எங்களுடைய கோரிக்கையானது திருநெல்வேலி மாவட்டத்தில் இயங்கி வரும் கேன்டீன் மற்றும் சோல்ஜர் போர்டு, ECHS மருத்துவமனை இவை மூன்றும் தென்காசி மாவட்டம் புதிதாக பிரிந்துவிட்ட நிலையில் நமது மாவட்டத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து நாங்கள் மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்திக்க வந்துள்ளோம். தென்காசி மாவட்டத்தில் குறைந்தது 15,000 தற்போது இராணுவத்தில் பணிபுரிபவர்கள், பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர்கள் மற்றும் அவருடைய குடும்பத்தார்கள், விதவை தாய்மார்கள் என மொத்தம் 15,000 மக்கள் நாங்கள் தென்காசி மாவட்டத்தில் உள்ளோம். தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து தனியாக பிரிந்துவிட்ட நிலையில் 2 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் எங்களுக்கு தனியாக இந்த அலுவலகங்கள், இந்த கேன்டீன், சோல்ஜர் போர்டு மற்றும் ECHS தனித்து பிரித்து இங்கே இயங்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாகும். நன்றி, வணக்கம்.